ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ பஞ்சாப் கிங்ஸ் விசி சிஎஸ்கே மேட்ச் நம்பர் தேர்ட்டி எயிட் ஸோ அதுக்கான டீப்பான அனலிஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம போர்ட் ப்ரிவியூ கொடுக்கல இந்த மேட்ச் ஒன்லி ரெக்கார்ட் பண்ணி ஸ்டாட்ஸை வச்சு தான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன் காரணம் என்னன்னா நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஸோ டைம் கிடைக்கல ஸோ அதுக்காண்டி தான் நிறைய பேர் வந்து அப்லோட் பண்ண சொல்லி மெயில் பண்ணிங்க அதுக்காண்டி தான் நான் இப்போ ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டாட்ஸ் யூஸ் ஆகும் கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா அட் டூ கே ஃபேண்டஸின் கரெக்டாக இந்த ஸ்பெல்லிங்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ப்ளஸ் எல்லா அப்டேட்டும் கொடுத்துருப்போம் ஸோ ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம் நம்ம எந்த ஒரு பேடு டீம்ஸ் எதுவுமே பண்ணுறதில்லை நம்ம நேமை யூஸ் பண்ணி வேறு யாராச்சும் அமௌண்ட் கேட்டால் கொடுக்காதீங்க பர்ஃபெக்டாக உங்களுக்கு கொடுக்குற டீமை தான் நம்ம வந்து ப்ளே பண்ணுறோம் அதுக்கான வின்னிங்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம் அந்த ஆப்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தாலும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் போனஸ் ப்ளஸ் எல்லாமே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிறது ஃபேன் டூ ப்ளே அப்ளிகேஷன் ஸோ ஃபேன் டூ ப்ளே அப்ளிகேஷனில் நீங்கள் இன்னும் இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரி லீடர் போர்ட்ஸ் எல்லா கான்டக்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸும் கொடுக்குறாங்க டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் டென் பர்சன்டேஜ் ஜிஎல் கேஷ் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து ஃபேன் டூ பிளே அப்ளிகேஷன்லேயும் இருக்குது ஒரு பெஸ்ட்டான ஆப்பும் கூட இந்த ப்ரோமோ கோட்ஸை யூஸ் பண்ணி உங்களோட ஆஃபர்ஸை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம ஃபுல்லாக அனலைஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ தேர்ட்டி எயித்து மேட்ச் ஸோ பஞ்சாப் கிங்ஸ் கிங்ஸு சென்னை சூப்பர் கிங்ஸு ஸோ இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னா வான்கடை க்ரௌண்டில் தான் நடக்குது ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் செகண்ட் ஆஃப் எல்லாமே வந்து உங்களுக்கு வான்கடை க்ரௌண்டில் தான் வந்து நடத்துவாங்கன்னு ஸோ வான்கடை க்ரௌண்ட் தான் இதே மே க்ரௌண்டில் தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் வந்து நடந்துகிட்ருக்கு ஸோ அந்த மேட்ச் இப்போ வந்து முடிஞ்சிடும் நான் ரெக்கார்ட் பண்ணுற டைமிங் உங்கள் வீடியோ கொடுக்குற டைமிங்க்கு முன்னாடி முடிஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு சேசிங்க்கு ஃபேவராக போயிருக்கு ப்ளஸ் பேட்ஸ்மேன்ஸ் கேஎல் ராவல் மறுபடியும் ஹண்ட்ரட் அடித்தார் பக்காவான ஒரு பேட்டிங் பிச்சு தான் வான்கடை ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்கிறாங்கன்னா அது காரணம் என்னென்னா ஒரு சில மிஸ் ஆட் ஆகும் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் அவுட் ஆகலாம் ஒரு இஷான் கிஷான் அவுட்டு சூரியகுமாரி அவுட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அவுட்டாக இருந்துச்சு ஸோ ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்தார் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் ஆனால் வான்கடை கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியம் பேசுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கும் பேட்டர்ஸ்க்கு நல்லாவே ஃபேவராக இருக்கும் ஒரு சில டைம் ஸ்பின்னுக்கு வந்து டேன் ஆகலாம் ஸோ ஏழு மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க அதில் மூணு மேட்ச் வின்னு நாலு மேட்ச் லாஸு பஞ்சாப் கிங்ஸு மாதிரி இங்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் ஏழு மேட்ச் ஆடி அஞ்சு மேட்ச் ஆசு ரெண்டு மேட்ச் மட்டும் தான் வின் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டீம் தான் டோட்டல் மேட்சஸ் ப்ளேடு வந்து தொண்ணூறு மேட்ச் வந்து ப்ளே ஆகிருக்கு வான் கடையில் நாற்பத்தி மூணு மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணவங்களும் நாற்பத்தி ஏழு மேட்ச் செகண்ட் பேட் ஆவரேஜாக நூற்றி அறுபத்தி ஏழு ஸோ சதவீதம் பார்க்குறப்போ அறுபது சதவீதம் வந்து பேட்ஸ்மேனுக்கும் நாற்பது சதவீதம் பவுலர்ஸுக்குன்னு சொல்லலாம் நல்ல ஒரு கிரிக்கெட் ஆடுறதுக்கான ஒரு பக்காவான ஒரு க்ரௌண்டு தான் வான்கடை க்ரௌண்டு ஸோ அதனால் மும்பைக்கு ஒரு ஃபேவரான ஒரு க்ரௌண்டு நிறையா மேட்சஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் டீம் இருக்கப்போ ஆடிருப்பாங்க இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து லாஸ்ட் மேட்ச் ஆடினாங்க மும்பை ஸோ இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன் போர்ட் ரிவியூ நான் கொடுக்கல பக்காவாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மேட்ச் போகுன்ற மாதிரி நான் வந்து கெஸ் பண்ணி கொடுக்கல ஸ்டாட்ஸை வச்சு கொடுக்குறேன் ஸோ இந்த ஒரு மேட்ச்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டாட்ஸை வச்சு மூவ் பண்ணலாம் ப்ளஸ் நம்ம போர்ட் ப்ரிவியூ கொடுக்குறப்போ ஸ்டாட்ஸ் ப்ளஸ் அன்லை சேர்த்து கொடுப்போம் ஸோ போர்டு இல்லாதனால உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறப்போ ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கலாம் ஸோ கொஞ்சம் வந்து இந்த ஒரு வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டாட்ஸை வச்சு மூவ் ஆன் பண்ணிக்கோங்க டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க நல்ல டீம்ஸாக கொடுப்போம் ஸோ சிக்கர் தவானை பொறுத்தவரை ஏழு மேட்ச் ஆடி இருக்காரு முப்பது ரன் ஆவரேஜ் ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி நாலு ரன் ஆவரேஜ் வச்சுருக்காரு சிஎஸ்கேக்கு எதிராக ஸோ டிசியில் இருக்கப்போது சிக்கர் தவான் ஹண்ட்ரட் அடிச்சார் சிஎஸ்கே எதிராக நல்ல ஒரு ஆவரேஜ் தான் பெரிய அளவில் பேட்டில்ஸ் பார்க்குறப்போ குறைவாக தான் இருக்குது பேட்டில்ஸ் தனியாக எடுத்துருக்கேன் அதையும் ஷோ பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க அப்படி நீங்கள் பேட்டில்ஸ் பார்த்துட்டு பார்க்கணும் ரீவைன் பண்ணி கூட வந்து பார்த்துக்கோங்க வீடியோவை வெனியூலையும் முப்பத்தாறு ரன் ஆவரேஜஸ் இருக்காரு ஸோ சிக்கர் தவான் ஒரு பெஸ்ட்டு பிக் தான் ஸோ வைஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணிக்கலாம் ஒரு மினிமம் ஒரு நாற்பது ரன் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும் ஏதாவது ஒரு ரெண்டு கேட்ச் பிடிச்சாலும் அதில் பாயிண்ட் வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜானி பார் ஸ்டோ ஸோ ஜானி பார் நாலு மேட்ச்சுக்கு ஜஸ்ட்டு பத்து ரன் மட்டும்தான் வந்து அடிச்சிருக்காரு ஆவரேஜும் முப்பதாக இருக்குது ஸோ கட் பண்ணிக்கலாம் ஸோ மேபி ராஜபக்சா உள்ளே வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ மயங்க் அகர்வால் ஸோ அவர் ஒரு முக்கியமான பிளேயர் பட் இருந்தாலும் மயங்க் அகர்வால் கொஞ்சம் டவுட்டு தீக்ஸனா நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லில் முகேஷ் சௌத்ரி இவங்களாம் எடுத்துகிட்டு வரப்போ மயங்க் அகர்வால்னால் நான் ஆட முடியுமான்றது ஒரு கேள்விக்குறி இருக்குது ஸோ நோட் பண்ணிக்கோங்க லிவிங்ஸ்டன் ஸோ ஏழு மேட்ச்சில் முப்பத்தி ரெண்டு ரெண் ஆவரேஜ் இந்த சீசனில் ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ ஒரே மேட்ச்சில் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் பர்ஃபார்ம் பண்ணது ஹெட் டு ஹெட்டில் அறுபது ரண ஆவரேஜ் ஒரு மேட்ச் சிஎஸ்கேக்கு எதிராக நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு அதே ஹெட் டு ஹெட் பவுலில் ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ அதுவுமே சிஎஸ்கே கூட தான் அந்த மேட்சும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்ல தரமாக வந்து ஆடி இருந்தார் ஸோ லிவிங்ஸ்டன் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனை வந்து ட்ரை பண்ணிக்கலாம் சம்டைம்ஸில் பௌலிங் போடலாம் வான்கடை கிரவுண்ட் பேட்டிங் ஃபேவராக இருக்கும் ஸோ லிவிங்ஸ்டன் வந்து கிளிக் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம் ஸோ ஆனால் வென்யூ ஸ்டார்ட்ஸ் பேட்டிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச்சில் பத்து ரெண்டு தான் அடிச்சிருக்காரு ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கணும் ஸோ ஆஃப் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஃப்ளாப் ஆகலாம் இல்லை ஹிட் ஆகலாம் ஜிதேஷ் சர்மா சூப்பரான ஒரு பிளேயர் சைலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு ஜானி பேர்ஸ்டோ டோனி எடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜிதேஷ் சர்மா ட்ரை பண்ணுங்கள் ஆவரேஜ் முப்பது ரன் இந்த கிரவுண்டில் இருபத்தாறு ரன்னு ஆவரேஜ் அடிச்சிருக்காரு நல்ல ஒரு பிளேயர் ஸோ ஷாருக் கான் ஸோ நோ வேர்ட்ஸ் டு சேன்னு சொல்லலாம் ஸோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது ரொட்டேட் பண்ணுறேன்ற பேரில் அவுட் ஆகாரு அப்படி இல்லாட்டி ஹிட் பண்ணுறேன்ற பேரில் அவுட் ஆகாரு ரிஸ்காக ஜியலுக்கு வேணால் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க எஸ்எல்லாம் ட்ரை பண்ணால் நமக்கு தான் வந்து லாஸ் ஆகும் அதே மாதிரி கரிஷோ ரபாடா ஸோ ரபாடாவை பொறுத்தவரையா வென்யூ ஸோ ஏழு விக்கெட் எடுத்திருக்காரு ப்ளஸ் ஹெட் டு ஹெட் பாலில் ஆறு விக்கெட் எடுத்திருக்காரு மினிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரபாடா ஒரு விக்கெட்டாக எடுத்துருவார் ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் டெத்தில் பவுல் பண்ணுவார் கண்டிப்பாக ஒன்றுலேருந்து டூ விக்கெட்ஸ் எடுக்கலாம் செகண்ட் பவுல் பண்ணால் மினிமம் ஒரு விக்கெட் எடுக்கலாம் நேத்தன அலீஸ் ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் அவர் கண்டிப்பாக டெத்தில் போல் பண்ணுவார் ஸோ ஒரு விக்கெட் வரைய வந்து எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் ராகுல் சகர் நிறைய டைம் டோனி அவுட் ஆகியிருக்காரு நீங்களும் பார்த்துருப்பீங்க ஹெட் டு ஹெட்டில் ஏழு விக்கெட் எடுத்திருக்காரு சாரி ஒம்பது விக்கெட் வந்து எடுத்திருக்காரு ஹெட் டு ஹெட் பேட் ஸோ பேட்லேயும் வந்தால் ஒரு இருபது ரன் அடிக்கலாம் அப்படி தான் வந்து இந்த ஃபுல்லாக ஆடிட்டுருக்கார் ராகுல் சகர் ப்ளஸ் இங்கே ஆன் கோயிங் டோர்னமெண்ட்டில் பத்து விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ வென்யூவில் பார்த்தீங்கன்னா மூணு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு வென்யூவில் பெரிய அளவு ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணாது ஸோ அது ஒரு காரணம் ஸோ வைவோ வர ஸ்டார்டிங் நல்லா இருந்தார் பட் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுவாங்க ட்ரை பண்ணுங்கள் அஸ்தீப் சிங் இந்த சீசன் ஃபுல்லாகவே ஃப்ளாப்பு தான் ஸோ ஃப்ளாப்பான பிளேயர்ஸ் வச்சு ட்ரை பண்ணுற ஒரு ஜிஎல் டீமில் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றபடி எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை சிஎஸ்கே சைடில் பார்ப்போம் ஒரு ருத்ராஜ் கேக்வோடு ஒரு மேட்ச் ஆடினார் ஆவரேஜ் பதினஞ்சு ரெண்டு தான் மற்ற எல்லா மேட்சுமே டக் அவுட்டு ஸோ ஹெட் வெள்ளி இருபத்தாறு ரெண்டு தான் ஆவரேஜ் வென்னியூலி பத்தொம்போது ரூபா ஆவரேஜ் ஸோ ஃப்ளாப்பு மேபி பிக் பண்ணி வச்சுக்கோங்க சேஃப் ஆப்ஷனுக்கு கேப்டன் யூஸ்க்கு கொடுக்க வேண்டாம் ராபி நூற்றா முப்பத்தி ரெண்டு ரெண்டு இந்த சீசனில் ஆவரேஜு ஸோ ஹெட் டு ஹெட் பேட்லையும் இருபத்தொம்போது ஆவரேஜ் ஆவரேஜ் வென்யூலையும் முப்பத்தொன்று ஸோ பக்காவான ஒரு கிளுக்கு ஸோ பிக் பண்ண வேண்டியது மஸ்ட்டு பட் கேப்டன் யூஸ் கம்பி கொடுக்கணும்னா ராபின் ஒத்தப்பா ஒன் ஆர் டூ ஸோ ஃபஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணால் இம்பார்டன்ட் பிளேயர் இதில் ஒரு கீ மிச்சல் சேட்னர் தான் இருப்பார் மோகின் அலியோட இடத்துல மிச்சல் சேட்னர் தான் ஆட போகிறாரு ஸோ ஒரு ஃபோர் ஓவர்ஸ் பக்கா பவுலிங் ஒன் டவுன் பேட்டிங் திடீர்னு வந்து ஹிட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் மிச்சல் சாண்டர் இல்லை மோகின் அலி வந்தால் மோகின் அலியை வந்து பிக் பண்ணிக்கோங்க ஐம்பத்தி ராய்டு இருபத்தெட்டு ரன் ஆவரேஜ் ஆன் கோயோயிங் ஹெட்டுஹெட்டில் முப்பது ரன் ஆவரேஜ் வென்யூலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது ப்ளஸ் ரன் ஆவரேஜ் வச்சுருக்காரு அம்பதி ராய்டு ஸோ காரணம் என்னன்னா மும்பைக்கு முன்னாடி ஆடிட்டு இருந்தார் அதனால் இந்த கிரௌண்ட் நிறைய ஆடிருப்பார் ஸோ பக்காவான ஒரு பிளேர் தான் பேட் ஃபஸ்ட்னாலும் செகண்ட் பேட்னாலும் நல்ல ஒரு பிளேயர் மினிமம் இருபத்தஞ்சி ப்ளஸாக வந்து ஐம்பத்தி ராய்டோ அடிச்சு கொடுத்தாரு அவ்வளோ சீக்கிரம் அவுட் ஆக மாட்டார் சிவம் டோப்பே ஆன் கோயிங் முப்பத்தி ஒம்போது ஆவரேஜ் ஹெட்டுகேட்டில் இருபத்தி எட்டு வென்யூவில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஸோ ஓரளவுக்கு டீசெண்ட் பிளேயர் மேலே ராபின் உத்தப்பார் ருத்ராஜ் கேக்கோட யாரையா கட் பண்ணால் பிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் பேட் பண்ணலாம் செகண்ட் பேட் பண்ணாரு ரவீந்திர ஜடேஜா ஸோ பதினாலு விக்கெட் ஹெட் டு ஹெட் பவுலு ஸோ பேட்டிங்லேயும் இருபத்தாறு ரன் ஆவரேஜ் பக்காவான சேஃபு வென்யூலையும் இருபத்தெட்டு ஆவரேஜ் இருக்காரு பதினாலு விக்கெட் எடுத்திருக்காரு நல்ல ஒரு பிளேயர் மஸ்ட் பிக்கு எல்லா டீம்ஸ்லையும் கேப்டனைஸ் கேப்டன் வேணாலும் ட்ரை பண்ணிக்கோங்க எதாவது ஒரு வழியில் பெர்ஃபார்ம் பண்ணிடுவார் ரசல் மாதிரி தோனி இருபத்தஞ்சி ரன் ஆவரேஜ் ஸோ வென்யூவில் ஹெட் ஐம்பத்தி ரெண்டு ஆன்கோயிங்கில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு ரன் ப்ளஸ் வந்து அடிச்சிட்ருக்காரு இருந்தாலும் ஹெட் விக் பார்க்குறப்போ டீசெண்டாக இருந்திருக்கு ஐம்பது ரன் ப்ளஸ் ஆவரேஜ் ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்க ஜானி பஸ்ட்டோ ஆடலை அப்படின்னா தோனியவே பிக் பண்ணிக்கோங்க சேஃப் ஆப்ஷனாக இருக்கும் ரெண்டு கேட்சும் வந்து பிடிக்கலாம் அதே மாதிரி எண்டில் வந்து கொஞ்சம் அடிச்சு வந்து கொடுக்குற சான்ஸ் இருக்கும் மஸ்ட் மஸ்ட்டு பிக் ஃபஸ்ட்டாக செகண்ட் ஒன்று பேட்டிங் இல்லை பவுலிங் கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார் ப்ளஸ் பேட்டிங் ஆடுவார் ஓவர்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாங்கன்னா மினிமம் மூணு விக்கெட் ப்ளஸ் எடுக்கலாம் ஸோ டெத் பவுலிங் பார்த்திங்கன்னா ப்ராவோ தான் ஸோ ப்ராவோட ஆவரேஜ்னு பார்க்குறப்போ முப்பத்தி ஏழு இருந்துருக்கு வென்யூவில் ப்ளஸ் பவுலிங் பதினஞ்சு விக்கெட்டு ஹெட் டு ஹெட் இருபத்தி நாலு விக்கெட்டு இந்த ஆன் கோயிங்கில் பன்னெண்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸோ மஸ்ட் பிக் பிளேயர் ப்ராவோ ஸோ தீக்ஸ்னா ஏழு விக்கெட் எடுத்திருக்காரு இந்த கிரௌண்டில் ஆடுனதில்லை ஹெட் டு ஹெட்டு ஆடுனதில்லை முகேஷ் சௌத்ரி ஏழு விக்கெட் எடுத்திருக்காரு அவரும் சேம் கண்டிஷன் தான் ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கி பிக்ஸ் தான் ஸோ ரிஸ்க்காக வந்து ட்ரை பண்ண ட்ரை பண்ணுங்கள் சேஃப் ஆப்ஷன் வந்து ட்ராப் பண்ணிக்கலாம் இப்போது பேட்டில்ஸ் பார்ப்போம் பிராவோ ஸோ ரபாடா டூ டைம்ஸ் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு பேர்ஸ்டோ மிச்சல் சாண்டர் டூ டைம் ஸோ மிச்சல் சண்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மேட்ச்சில் ஸோ மொயின் அலிக்கு பதிலாக ஆட வச்சாங்க மறுபடியும்னா பிக் பண்ணிக்கங்க லிவிங்ஸ்டன் டூ டைம் பிரிட்டோரியஸ் வந்து அவுட் அவட்டார் வெறும் பதிமூணு தான் ஸோ லிவிங்ஸ்டன் கேட் போகிறது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க என்ன பொறுத்தவரையா நீங்கள் தவான் ராபி நூத்தப்பா ஸோ ராபி நூத்தப்பா கூட ரிஸ்க்கு தவான் சாட்னர் ஜடேஜா பிராவோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து போகிறது பெட்ரு லிவிங்ஸ்டனும் கொஞ்சம் டவுட்டு தான் அடிக்கலாம் இல்லை சப்போஸ் டக்குன்னு அவுட் ஆகலாம் அதேமாதிரி பவுலிங்லேயும் ஒரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் ஜடேஜா ரபாடா டூ விக்கெட்ஸ் இருக்குது ஸோ ரபடாவை ஒரு பெர்ஃபார்மென்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ ஃபஸ்ட் பவுல் பண்ணால் ரபாடாக்கு டெத் ஓவர் கொடுப்பாங்க அதிக விக்கெட் எடுக்கலாம் ஸோ வைஸ் கேப்டனை வந்து ட்ரை பண்ணிக்கலாம் சிவம் டூபே டூ டைம்ஸ் விக்கெட் எடுத்திருக்காரு ராகுல் சேகர் டூ டைம்ஸ் தோனியை விக்கெட் எடுத்துக்காரு ருத்ராஜ் கேக்வாடா அஸ்தீப் சிங் உள்ள பால் எடுத்துகிட்டு வந்து விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ சேஃப் கேப்டன் ஆப்ஷன்ஸுன்னு நம்ம பார்த்தோம்னா சொல்லிட்டேன் ஸோ ரிஸ்கியான ஆப்ஷன்ஸில் எப்போயுமே சிவம் டூபே பிரிக்டோரியஸ் நெக்ஸ்ட்டு ராய்டு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேத்தன் எலிஸ் நெக்ஸ்ட்டு ஜானி பார்ஸ்டோ இந்த மாதிரி பிளேஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மயங்காரோட பிக் பண்ணிக்கோங்க ஒரு சில டீமில் வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஸோ இப்போட நம்மளோட டீம்ஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ நம்ம டீம்ஸ் வந்து பார்ப்போம் ஜிதேஷ் சர்மா मयंक अगरवाल सिकर धवान शिवम डूपे किकिवाड लिविंगस्टन जडेजा ब्रावो राहुल शहर तीक्सा रबाडा वैस कैप्टन ब्रावो कैप्टन ऋतराज किक्ड राबिन राबा शिकर दवान लिविंगस्टन लिविंग जडेजा ब्रावो राहुल शहर रबाडा मुकेश चौधरी सोमारी प्लेय रिस्का कैप्टन लिविंगस्टन वैई कैप्टन கேப்டன் ராபின் உத்தப்பா ஸோ நல்ல டீம்ஸாக மேக் பண்ணுங்கள் வின் பண்ணலாம் வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரகாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இந்த ஒரு வீடியோ மட்டும் தான் ஸ்டார்ட்ஸ் வச்சு கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் எல்லாமே போர்ட் பிரிவ் வந்துடும் ஸோ டெலாகிராம் ஜாயின் பண்ணிங்க நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க